பண்ணுற வேலை பற்றி அவர் சொல்ல மாட்டார், மற்றவங்க வேலை பற்றி பேசிட்டே இருப்பார். ஸோ அதனால தான் எவ்ரி ஒன் இஸ் லவிங் டு ஒர்க் வித் ஹிம். சுஜித் சார், யூ அப்சல்யூட்லி ராக் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் ஆஃப் த ஃபிலிம். ஸோ ஐ வுட் லைக் டு கிவ் ஆல் மை லவ் டு எவ்ரி ஒன் இன் த ஃபிலிம். ராம் பற்றி பேசணுமா இல்லையான்னு இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன், ஏன்னா ராம்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பேச ஆரம்பிச்சுட்டு நிறைய பேசிடுவோம். ராம், வெல்கம் டு தமிழ் சினிமா. ராம், நாங்கள் வி ஹவ் ஒர்க்ட் ஆன் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் டுகெதர், ராம் அண்ட் ஐ, அண்ட் அவர் ரிலேஷன்ஷிப் அண்ட் அவர் பாண்டிங் ஹஸ் ஆல்வேஸ் பீன் த சேம் த்ரூ ஆல் தீஸ் இயர்ஸ். அண்ட் ராமோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தமிழ் பேசும்போது எனக்கே வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. என்ன இப்போ வந்து, ஐ மீன் ஐ டோன்ட் நோ ஹவு மச் க்ரூ அப் இன் சென்னை, அதுவே எனக்கு தெரியல. ஏன்னா இப்போவோ வந்து ஹெர்பர்ட் போயாச்சு. ஏன்னா எல்லோரும் விட, நிறைய பேர் விட ஹேஸ் தட் ஃப்ளூயன்சி இன் தமிழ். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் ஹீஸ் ஆல்சோ கோயிங் டு டப் ஃபார் தி ஃபிலிம் இன் இஸ் ஓன் வாய்ஸ். அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கிவ் இம் ஒரு பெரிய கைத்தட்டல் கண்டிப்பாக ராம் கொடுத்தே ஆகணும். ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறாரு. ஸோ தமிழ் மக்கள் வந்து ராம் உங்களை வந்து பயங்கரமாக வெல்கம் பண்ணுவாங்க, ரொம்ப அன்பு கொடுப்பாங்க, ரொம்ப நேசிப்பாங்க. ஸோ டிஃபினெட்லி யூ வாண்ட் ராக் இன் போத் தமிழ் அண்ட் தெலுங்கு வித் தி வாரியர். ஸோ அண்ட் அட் தி சேம் டைம் இந்த டூ இயர்ஸ் நம்மலாம் வந்து நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு இருப்போமா இல்லையாங்கிற ஒரு கேரண்டியே இல்லாமல் ஃபைனலாக இருக்கிறோம். அதனால சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நான் முதல்ல வந்து அந்த ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து நம்மளை காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். அண்ட் அட் தி சேம் டைம் ஆல்சோ ஐ டேக் திஸ் அக்கேஷன் டு தேங்க் ஆல் தி பீப்புள் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஃபார் மேக்கிங் அவர் புஷ்பா அண்ட் புஷ்பாஸ் மியூசிக் சச் எ பிக் சக்ஸஸ். அதே போல் இந்த பாடல்கள்லாம் கூட ரொம்ப விரும்பி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். பிக் தேங்க்ஸ் டு அவர் டியர் பிரதர் சிலம்பரசன் அவர்கள், எஸ்டிஆர் சிம்பு. அவர் கேட்ட உடனே வந்து அந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடினார். நான் சிம்பு கிட்ட சொல்லியிருந்தேன், அந்த பாட்டு அவரான நல்லா இருக்கும்னு. எனக்கு ஏன் தோணுச்சுன்னா, உலக உள்ள பொண்ணுங்கிறதா நான் ஏன் உன்னையும் நேசிக்கிறேன் தெரியுமா ஜெஸ் அப்படின்னு பேசுவார்ல, அதை நான் சிம்பு கிட்ட சொன்னேன். அந்த வாய்ஸ் கேட்டு தான் இந்த பாட்டு இவர் பாடம் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அவர் ரொம்ப சிரிச்சார் இது கேட்டு. கேட்டோடனே வந்து பண்ணார், தேங்க்யூ ஸோ மச் டியர் சிம்பு, யூ ராக்ட், தேங்க்யூ சார். அவங்க வாய்ஸில் இந்த பாட்டு ரொம்ப அழகாக வந்துச்சு. தெலுங்கில் கூட ரொம்ப அழகாக பாடிட்டார். ஸோ எவ்ரி ஒன் இஸ் லவ்விங் த டீசர் அண்ட் ஐ திங்க் யூ ஆல் லைக் த சாங் இஸ் வெல். Thank you so much. Thanks a lot. We'll meet you soon with more events. Brother, எப்படி உங்களை பாட சொல்ல முடியாது இந்த பிஏல, பட் ஒரு ரெண்டு ஸ்டெப் அந்த ரூம் ரூம் நீங்க நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நீங்க தனியா கூட ஆட வேணாம், நீங்க உங்களுடைய இது ஏழாவது படம்ங்கிற உங்க ரெண்டு பேருக்கும். ஸோ உங்களுடைய ஹீரோவையும் கூப்பிட்டு ஆடலாம். ஹீரோயினும் இருக்காங்க, மகாலட்சுமி ரெண்டு டான்ஸ் ஆடுறாங்க. மூணு பேர் அந்த பைக் ரைடு மட்டும் இங்க போயிட்டீங்கன்னா ஒரு நல்ல லாஸ்ட் ஆடுறோம். லாஸ்டா சார், ஷியரா? அப்படியே மூமெண்ட் இப்போ வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ மகிஷ், தேங்க்யூ, நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் பிரதருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு படம் பண்ண வேண்டியது. ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா படம் பண்ணுறது ஒரு பெரிய அட்வான்ஸ் கூட நான் வாங்கினேன். அது கரெக்ட் டயத்தில் பையா கொஞ்சம் நான் ரிலீஸ் தேதியெல்லாம் தள்ளி போனதுனால பண்ண முடியலை. நான் ப்ராமிஸ் பண்ணேன் அப்போவே மறுபடியும் ஒரு படம் பண்ணுவேன்னு, தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக அவங்களோட சேர்ந்து நான் படம் பண்ணுவேன். நான் அவங்களுக்கு எதுவுமே செய்யாட்டினாலும் எனக்கு தொடர்ந்து நல்லதாக அவங்க செஞ்சிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய ஆசிரமத்தில் ஒரு விழா எடுக்கிறோம், வாங்க பிரதர்னு சொல்லி ஒரு ஃபோன் தான் பண்ணால் வந்து நிற்பாங்க. நண்பன் அந்த இருக்கான் கண்ணுக்கு முன்னாடி, உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் உதய சார் தான். அவங்க வந்து ஹார்ட் அட்டாக் வந்து என்னுடைய காலேஜில் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் கூட அட்டென்ஷன் ப்ளீஸ் நடிச்சிருக்காங்க. அவர் வந்து அந்த லெவலில் வர ஒரே ஒரு ஃபோன் பண்ணி நான் செந்தில்கிட்ட சொன்னேன். உதய சார் ஃபோன் பண்ணி சொல்லி ஸ்பெஷலாக கவனித்து இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணி அவர் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கும் எங்கள் பிருந்தா சாதி சொன்ன மாதிரி எங்கேருந்து எடுத்தோமோ அந்த குடும்பத்திலேருந்தான் எங்களுடைய சோர்ஸ் எல்லாமே நாங்கள் எடுத்திருக்கோம். நான் எழுதுகிற எழுத்தில் கண்டிப்பாக அந்த குடும்பம் கலைஞர் அவர்கள் வந்து பராசக்தி எழுதின வசனம் இன்றைக்கும் கரண்டாக இருக்கும். ஒரு வார்த்தையும் என்னடா முழிக்கிறேன்னு சொல்லி படுத்துட்டு இருக்க பிளாட்ஃபார்மில் படுத்துனவனை எட்டி மிதிச்சு எந்திரிச்சவனே என்னடா முழிக்கிறேன்னு கேட்டால் தூங்குறவனை எழுப்புனா எந்திரிக்காமல் என்ன பண்ணுவான், முழிக்காமல் என்ன பண்ணுவான், அப்படி ஒரு வார்த்தை இன்றைக்கி பிரசனில் தான் இருக்குது. அந்த வார்த்தை இன்றைக்கி எழுதினா கூட புது வசனம் தான்.
அவருக்கு முன்னாடி பேசி நல்ல கவிதையை சொல்லி என்னைக்காவது நாள் லைஃப்ல கவிதைட்டில் வாங்க மாட்டோமான்னு மிகப்பெரிய ஏக்கம் எத்தனையோ தடவை இருந்திருக்கு. அவர் கையால் புக்கு வாங்கியிருக்கேன் மேடையில், ஆனால் அவருக்கு போய் கவிதை சொல்லி ஒரு கவிதை எழுதினா போதும் அவருக்கு நண்பன் ஆயிடலாம். என்னுடைய நல்ல கவிஞர்கள் எல்லாமே அவருக்கு நல்ல நண்பர்கள் தான். அது வந்து எனக்கு அமையாமல் போச்சு. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நாங்கள் அவங்களுடைய ஜென்ரேஷனில் வந்தவங்களோட ட்ராவல் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய எனக்கு சந்தோஷம். ஒரே ஒரு ஃபோன் பண்ண உடனே நான் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. தேங்க்ஸ் சார். இந்த விழாவுடைய முக்கியமான நாயகன் டிஎஸ்பி. ரொம்ப நாளாக, அதாவது இளையராஜோடைய விழாவோ பாரின்லையோ எங்கே நடந்தாலும் எங்கே இருந்தாலும் ரொம்ப எல்லாத்தையும் விட்டு கொடுத்து சார் அப்படி எனர்ஜியாக இருந்து வருவாங்க. நம்ம எப்போ சார் ஒர்க் பண்ண போகிறோன்னு கேட்பாங்க. எனக்கும் அவரை அவ்வளோ பிடிக்கும். எப்படி பார்த்தாலும் நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவேன் சார் இன்ன என்ன சார் எக்கச்சக்க உண்ணாவு லட்சுமி எல்லாம் பாவந்தி சார் வாங்க. இங்கேயே பிறந்து வளர்ந்தவர் நம்ம இந்த ஸ்டுடியோவும் இருக்குது. இந்த படத்தில் பர்டிகுலராக இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் நான் பயப்படவே, இந்த பாட்டை சரியாக கொண்டு வரணுங்கிற எல்லா பொறுப்பும் அவர் கையில் தான் இருந்துச்சு. நான் விட்டுட்டேன். ஏன்னா இதில் ஒரு காரணம் இருக்குது. ஸ்கிரிப்ட் பிரகாரம் அந்த பொண்ணு விசில் மகாலட்சுமி ரேடியோ ஜாக்கி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுது சாங் லீடு என்னென்னா, அவர் போலீஸ் ஆஃபீஸர் செகண்ட் ஆப்பில் அவர் போலீஸ் ஆஃபீஸராக வர்றாங்க. அவர் சொல்லும் அந்த பொண்ணு எல்லா வார்த்தையும் சொல்லி நான் யார் யாருக்கும் ரேடியோவில் ஆனால் உங்களுக்காக இப்போ ஒரு சாங் நான் எனக்காக ஒரு சாங் போட்டுக்க போகிறேன். அவர் படத்தில் டிஎஸ்பி இந்த டிஎஸ்பிக்காமா அப்படியே வார்த்தை வருது. இது சொன்ன உடனே சம்பளத்திலேயே 25 லட்சம் குறைச்சிட்டோம். அதை நம்ம கேமராமேனுக்கு சொன்னேன் இப்படி பிரதர் அவருக்கு மேலே ஒரு டைலாக் போட்டிருந்தா 25 லாக்ஸ் குறைச்சிட்டான்னு. தயவு செஞ்சு என் பேரில் ஒட்டி போட்டாதீங்கன்னாரு. அதுக்கப்புறம் நான் பொறுப்பு மொத்தமாக அவர் மேலே தான். அப்பப்போ சாங் பற்றி பேசும்போது சார் உங்கள் பேர் வருது நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். அவருக்கு பயங்கர கான்சியஸ் ஆகி இந்த சிம்பு பாடின உடனே எனக்கு கேட்க கூட இல்லை சார் இந்த டீசரை கட் பண்ணி கொடுத்தது அவர் தான். இது ஊன்ட்டாவா எல்லா சாங்கும் அவ்வளோ பெரிய ஹிட்டு. அந்த தளத்தில் நான் போய் அவரோட ஜாயின் பண்ணது வந்து மிக சரியான விஷயம். இப்போ இந்தியா முழுக்க உலகம் மொத்தமும் ஒரு பாட்டு ஸ்ரீவெல்லி வந்து கிளாசிக் அப்படி ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த பாட்டை அவர் காப்பாற்றிட்டார். ஏன்னா என்னதான் ஒரு டீசர் வந்தவுடனே கூட யாராவது ஃபோன் பண்ணி பேசும்போது ஆண்டி வேலை பாடிக்கலாமல் டுயட்டுங்க வார்த்தையை எனக்கு பயன்படுத்துகிறாங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அற்புதம் சார், மிக சரியான தருணத்தில் நம்ம ஒன்று சேர்ந்துருக்கோம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இந்த பாடலாசிரியர் விவேகா இன்னும் முதல் படத்துலேருந்து என் கூட வந்து தொடர்ந்து வேலை பார்த்துட்ருக்காரு. ரொம்ப அற்புதமான எனக்கு முத்துக்குமார் வந்து பையால் எல்லா பாடல்களும் முத்துக்குமார் எழுதினா அப்படி எனக்கு முத்துக்குமார் இல்லையேங்கிற குறையை வந்து இப்போ விவேகா தீர்த்துட்டார். அவ்வளோ அற்புதமான பாடல்கள் இந்த படத்தில் வந்த எல்லா வரிகளும் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சந்தோஷம். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் சீனிவாஸ் சில்வர் ஸ்க்ரீன். சீனிவாஸ் சார் பற்றி சொல்லணும். இந்த படத்துக்கு பாட்டுக்கு மட்டுமே 3 crores ஆயிருக்கு குறைந்தபட்சம். நான் சொல்கிறது அது கரெக்டான கணக்கு பார்த்தா சார். இந்த ஒரு பாட்டுக்கு 3 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன படம் இங்கே நம்ம எடுத்துடலாம். அது வந்து என்னென்னா அவருக்கு அவரை ஈஸியாக வந்து நாம் வந்து நல்ல வார்த்தைகளை நானும் கன்வின்ஸ் பண்ணுவேன் சார் இது வந்து தமிழ் தெலுங்கில் போகுது ரொம்ப அற்புதமான பாட்டு 2 நல்ல வார்த்தை சொன்னால் போதும் எடுத்துக்காங்கன்றவர். ரொம்ப அற்புதமான ஒரு ப்ரொடியூசர். இந்த ஒரு படம் இல்லை, வாரியர் 1 பண்ணலாம் 2 பண்ணலாம் 3 பண்ணலாம் நான் லைஃப் லாங் பண்ணலாம். அதுக்கான எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருக்குது. எனக்கு எங்கள் திருப்பதி பிரதர்ஸில் போஸ் எப்படியோ அப்படி இன்னொரு பிரதர் நீங்கள் கண்டிப்பாக அது தொடரும். நன்றி சார். அவர் கூட இணைந்திருக்கிற பவன் சாருக்கும் தேங்க்யூ. இந்த படத்தில் மாஸ்டர் பீஸ்னு ஒரு கம்பெனி இங்கே வந்து இந்த வேலைகள் எல்லாமே செய்கிறாங்க. இந்த இங்கே லான்ச் பண்ணுன்னு சொன்ன உடனே இந்த மாஸ்டர் பீஸை சார்பாக போஸ் சாரும் ஜிஆர் வெங்கடேஷ் அவங்க ரெண்டு பேரும் நின்னாங்க. நான் எந்த வேலையும் ஷூட்டிங்கில் இருந்து ஸ்ட்ரைட்டாக வரேன். மொத்தமாக பார்த்துக்கிட்டது போஸ் தான். அவங்கக்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டா போதும், அவங்கள வந்து நிறுத்தவே முடியாது. அவ்வளோ அற்புதமாக பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. இந்த படத்துடைய கேமராமேன் அதுக்கு முன்னாடி ஆதியிலேருந்து தொடங்குன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஆதி சார். நான் இந்த கேரக்டர் சொல்லி முடித்தோடனே அவர் பண்ணுவாரா மாட்டாரா பதில் சொல்கிறதுக்கு 1-2 மாதம் ஆச்சு. இந்த கேப்பில் வேறையாவது போகலாமா நிவின் பாலி உடன் ட்ரை பண்ண ஒரு தடவை யார் போகலாம் யாரை போகலாம்னு மனசு முழுக்க ஆதி தான் இருந்தாங்க. அந்த ஹைட்டு அந்த லுக்கு ஒரு வில்லனாக வந்து நின்னால் நல்லாயிருக்குமே அப்படி நினச்சேன். வந்து பண்ணுறேன்னு சொன்னதுக்கு பிறகு அவரே ஒரு லுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு வந்தார். அது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த கண்ணு அது வந்து அதுக்கப்புறம் அந்த பல் வந்து டாக்டர்கிட்ட கேட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பல் வந்து வச்சுட்டு வந்துட்டு
அப்படி வந்து அந்த காஸ்டியூம் போட்டு வந்து உட்காந்தவுடனே எனக்கு வந்து அவ்வளவு என்னுடைய கேரக்டரை கண்ணு மாதிரி வந்து உட்காந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. ஆதி சாருக்கு என்னுடைய தேங்க்யூ. படத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எப்பயுமே ஒரு வில்லன் அமையணும் படத்துக்கு. சோலையை ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் மிக முக்கியமான படங்கள் எல்லாமே அது என்றைக்குமே அப்படி தான். கீர்த்தி செட்டி, கிட்டி செட்டின்னு பேர் வந்தாலே எனக்கு பிடிக்கும். அது எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி. ஏன்னா அனுஷ்கா செட்டி, நான் ஸ்வீட்டி ரொம்ப பிடிக்கும் சொன்னோன்னா இவன் சொல்லுவாள் உன் லைஃப்பில் ஒரு ஸ்வீட்டி இருக்குது, ஒரு ஸ்பைசி இருக்குன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாள். படத்தில் ராம் சார் சூப்பராக ஆடியிருக்காரு. ஆனால் நாங்கள் இவன் ஆடுறதுக்காகவும் நடிக்கிறதுக்காகவும் உண்மையிலே கஷ்டப்பட்டோம். அது துளி கூட இப்போ தெரியல. எங்கள் மிஸ்ஸஸ் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கேன் இந்த கீர்த்தி செட்டி, அட பாவிகளா இதுக்கு எவ்வளோ மெனக்கட்டும். பிரபுதேவ இந்த சாங் பண்ணுறதா இருந்துச்சு, அந்த பயத்திலே டான்ஸ் கற்றுக்கிட்டான் உண்மையிலே. ரொம்ப அழகாக அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய பிருந்தாசாரதி நண்பன், எப்பயுமே வந்து பக்கத்தில் உள்ளவங்களை மறந்துடுவோம். என்னை விட கலைஞர் மேலேயும் அந்த மொத்த அவங்க ஃபேமிலி மேலேயும் பேர் அன்போடு இருப்பார். எனக்கே வந்து நிறைய வரலாறுகளை நினைவுபடுத்துறது அவர் தான். அவர் வந்து என் கூட ஆனந்த படத்துலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தில் எனக்கு டைலாக் எடுத்துன்னு சொல்ல மாட்டேன், என் லைஃபுக்கே நிறைய டைலாக் அவர் கொடுப்பார். நான் தோற்ற டயத்துலலாம் அப்படி போய் உட்காரப்பெல்லாம் இல்லை முதல் படம் தொடங்குறப்ப இருந்தால் என் வாழ்க்கைக்கே டைலாக் கொடுக்குறது அவர் தான். முதல் படம் ஷூட்டிங் போகிறேன்னு சொன்னோன்னா அவ்வளோ பயம் இருந்துச்சு, எப்படா ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு பயந்துட்டு இருக்கும்போது சொன்னார், அவ்வளோ பெரிய தாஜ்மஹால் கூட ஒரு செங்கலில் தான் தொடங்குது, அதனால் வந்து நீ பயப்படாத, ஃபஸ்ட் ஸ்டெப் தான் எடுத்து வைக்கணும், முதல் நாள் ஃபஸ்ட் ஷார்ட் எடுக்க வைக்கிறதுனால இந்த டென்ஷனு அப்படி சொல்லிட்டு எனக்கு தைரியம் கொடுப்பார். வாழ்க்கை மொத்தமே என் கூட இருக்கார், அவருக்கு ரொம்ப நன்றி. ஆர்ட் டைரக்டர் மிக அற்புதமான வேலை பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். இவரை ரெக்கமெண்ட் பண்ணார் நம்ம சீனிவாசி ப்ரொடியூசர். எனக்கு பயமாக இருந்துச்சு, ப்ரொடியூசர்லேருந்து வர்றாரு எப்படி பண்ணுவாரோன்னு பயந்தேன். ஆனால் அவர் தான் இப்போ பயந்துட்டுருக்காரு, டைரக்டர் என்ன சொன்னாலும் கேட்குறாரு, அதை தாண்டி பண்ணுறாரு அப்படின்னு. சுஜித் வாசுதேவ், நீரோக்ஷா ஜீவா சார் ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி ஒருத்தர், ரொம்ப அழகாக ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ அழகாக என் கூட அவ்வளோ அற்புதமாக வேலை பார்த்து கொடுக்குறாங்க. அப்புறம் முக்கியமாக சொல்லணும், நல்ல பில்டப் பண்ணி உங்களுக்காக அழகாக வார்த்தைகளை போட்டு போட்டு வந்தார் ராம் சார். இந்த படத்தில் இன்ட்ரொடியூஸ் ராம் சார்னு போட்டது வந்து எனக்கு என்ன ஆச்சரியன்னா, 18 படம் அங்கே அவ்வளோ பெரிய ஹிட்டு. இதுக்கு முந்தின ஒரு படம் வந்து பூரி ஜெகநாத் சாரோட பண்ண படம் வந்து அவ்வளோ கமர்ஷியலாக அவ்வளோ பெரிய ஹிட்டு படம். எல்லா படத்துலேயும் அவருடைய டான்ஸு பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். பிருந்தா சொன்ன மாதிரி டைமிங், அதுதான் அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ். அது வந்து நான் ஒரு சில நடிகர்கிட்ட தான் பார்த்துருக்கேன், அது மம்முட்டி சார்கிட்ட மாதவன்கிட்ட பார்த்துருக்கேன். அதுக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் அது ஈக்குவலாக அந்த அந்த கேரக்டராகவே வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸராக வந்து நின்று அந்த கணம் இருக்குல்ல எனக்கு மறக்கவே முடியாது, அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. நம்ம சொல்கிற சீனை 100% நியாயம் செய்வாங்க, அந்தளவுக்கு பண்ணுறாங்க. அவங்க பெரியப்பா வந்து பெரிய ப்ரொடியூசர், 15 வயசுல அவர் ஹீரோ ஆகிட்டார். உங்கள் பெரியப்பா ப்ரொடியூசருங்கிறனால நீ ஹீரோவாகனு ஆசைப்பட்டியான்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டாங்களாம். அவர் சொல்லியிருக்காரு, சத்தியமான பெரியப்பா படத்தில் நடிக்க மாட்டேன், யாரோ ஒரு இடத்துல போய் நடிச்சுட்டு ஹீரோன்னு கம்மிட் ஆகி பெருசானது பிறகு தான் வருவேன்னு சொல்கிற அந்த உறுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த கான்ஃபிடென்ட்டை தான் எல்லா யூத்தும் எடுத்துக்கணும் லைஃப்பில். பேக்கிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு மூடு இல்லாமல் அப்படி வந்து நின்னாங்க இல்லையா, அதுதான் இன்றைக்கி நான் உதய் சார்கிட்ட பார்க்குறது. அதுதான் அவங்க உழைக்கிறாங்க, போய் நிற்கிறாங்க, ஒவ்வொரு வீடாக போய் பார்க்குறாங்க. இன்றைக்கி நேற்று சட்டசபையில் பேசுனதெல்லாம் இவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு, அவங்க அடிக்கிற கமெண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது. நேற்று பேசுனதில் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப அழகாக பேசினாங்க, மொத்த ஃபேமிலி அங்கே வந்திருந்தாங்க. உங்கள் ஃபேமிலியோட உட்காந்து நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் பயங்கர ரசிப்பேன் எங்கள் பையாவுடைய ஆடியோ, ஒவ்வொரு தடவை பார்ட்டி வைக்கும்போதும் வருவது வருவார் ரொம்ப அழகாக ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க, நான் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் அவங்கள. நான் இன்றைக்கி எல்லாம் ஃபோன் பண்ணி உதய சார் வண்டி எந்த வழியில் வரணும், எந்த பார்க்கிங், எந்த கார், அந்த கார் நம்பர் தெரியுமா சொல்ல முடியுமா கேட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், காரை மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க, உள்ளே வர ஆள் யாருன்னு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி சொன்னேன். ரொம்ப அற்புதமான ஒரு விழா, நான் விட்டேனா அப்படின்னு தெரியல, மேக்ஸிமம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அரவிந்தன் நம்ம அங்கே டிஸ்கஷனில் கூடவே இருப்பாங்க, இந்த விழாவிலையும் முழுக்க எங்களுக்காக நின்று வேலை பார்த்துட்ருக்காங்க. பஞ்ச் பாலன் தான் எல்லாமே கூப்பிடுவோம், அவர் பஞ்சர்னு அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நன்றி சார், எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்துடைய காஸ்டியூம் பண்ணவங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி.
சீனுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய காஸ்டியூம் டிசைனர், அவர் தான் வந்து ஆர்டிஸ்ட், அந்த டான்சர்ஸ் கூட அவங்க தான் பண்ணாங்க. ஜூலின்னு ஒரு பொண்ணு, பேர் வேற, நான் கூப்பிட்றக்க சௌரியம்மா அர்மானி சம்திங் ஏதோ, நான் சௌரியத்துக்காக ஜூலின்னு வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி அந்த பக்கம் அஸ்வின்னு ஒருத்தர், அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த விழாவில் எங்களோட நின்று அவங்க எடுத்து கொடுக்கும்போதே அவரை மறந்துட்டேன்னு தெரியுது. சென்னைக்கு வந்த அண்ணிலேருந்து எனக்கு நண்பர் சுரேஷ்சந்திரா. ஆனால் ஒரு படத்தில் கூட நான் வந்து அவர் வேறு யாராவது எடுத்து கொடுத்தாரு, பிடிச்சிட்டேன். நான் அவரோட வந்து வேலை பார்க்க ரொம்பலாம் நடிச்சிட்டு இருந்தேன். இந்த படத்தில் வேலை பார்க்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஆடியோ வாங்கின ஆதித்யா அவங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வாங்குகிற விக்னேஷுக்கும், இந்த தியேட்டரை நான் கேட்டவுடனே எனக்காக கொடுத்த என்னுடைய முக்கியமான நண்பர்கள் விவேக் தம்பி, அவங்க வந்து உடனே ஒத்துக்கிட்டாங்க எப்போ வேணுமா எடுத்துக்காங்கன்னு சொல்லி. ரொம்ப மனசோட ரொம்ப நல்ல நட்புள்ள, என்னுடைய வெற்றிங்கிறது என் வெற்றி மட்டும் கிடையாது, ஏதோ சின்ன நல்லத்தனம் இருக்குது, அது என்னை சுற்றி இருக்கிற ஆள்கள்ட்டையும் அந்த பாசிட்டிவ்னஸ் இருக்குது, அதுதான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. என்னுடைய வெற்றி தோல்வி எல்லாத்தையும் தாண்டி வேலை பார்க்குறதுக்கான அருளை கொடுக்குற எங்களுடைய குருநாதர் மாஸ்டர் அவர்களை வேண்டிட்டு எல்லாத்தையும் விடைபெறேன். மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் ஒரு சில ப்ராஜெக்ட்டுங்கிறது அமைஞ்சு வரணும், நம்ம வேலை தான் பார்க்க முடியும். ஒரு சில நேரங்களில் அது ரன்னா பையாவா ஒவ்வொருத்தங்களும் சொல்லும்போது சண்டை கோழியாக மாறுது. இது என்னவா மாறுங்கிறது எங்கள் கையில் இல்லை, முழு மனசோட வேலை பார்த்துருக்கிறது மட்டும் நிஜம். அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு அதை என்ன உண்மையாக இருக்கோ அது மட்டுமே எனக்கு செஞ்சு கொடுத்தாலே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி, நன்றி. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு சினிமா நிகழ்ச்சி, அதுவும் ஒரு திரையரங்குக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அதற்கு வாய்ப்பு கொடுத்த லிங்கசாமி சார், எனக்கு நேற்று வரைக்கும் என்ன நிகழ்ச்சினே தெரியாது. 10 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி பிரதர் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நீங்கள் வரணும். ஆ ஓகே சார், 21st வைக்கணும் அப்படின்னாரு. சார் 21st அசம்பிளியில் பேசணும், நான் அதை கேன்சல் பண்ணிட்டு வரணுமா அப்படின்னா, இல்லை இல்லை நான் அப்போ நிகழ்ச்சி நான் வந்து தள்ளி வச்சுக்கிறேன், 22nd வந்துடுங்க. ஆ ஓகே சார், வந்துடுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நேற்று தான் எனக்கு, ஆமாம் லிங்கு சார் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாரு, என்ன ஃபங்க்ஷன் இது அப்படின்னு சொல்லி கேட்க சொன்னோடனே, இந்த மாதிரி இந்த படத்தோட லிரிக் வீடியோ லான்ச் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு படத்தோட லிரிக் வீடியோ லான்ச்சே வந்து இவ்வளோ பெருசாக நடந்து நான் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். அதுவே இந்த படத்தோட வெற்றி. தேங்க்யூ சார். உண்மையாகவே இந்த படத்தோட டைட்டில் வாரியர் அப்படிங்கிற டைட்டில் வந்து யாருக்கு பிறந்ததோ இல்லையோ லிங்குசாமி சாருக்கு பொருந்தும். ஏன்னா கோவிட் டைமில் வந்து எல்லோரும் வீட்டை வெளில வரத்துக்கே பயந்தாங்க, தங்களுடைய சொந்தக்காரங்களே பார்க்குறதுக்கெலாம் பயந்தாங்க. அவ்வளோ செகண்ட் வேவ் அப்போது எனக்கு அவர் ஃபோன் பண்ணி அவரோட சொந்த முயற்சியில் ஒரு 50 beds ரெடி பண்ணி அதுக்கான முழு செலவையும் அவரே ஏற்று அந்த ஆசிரமம் சார்பாக, அப்போ பெருசாக அவருக்கு நன்றி சொல்ல முடியல, இந்த நேரத்தில் நான் அந்த நன்றி சொல்லிக்கிறேன் சார். எல்லா நிகழ்ச்சியிலுமே இந்த கடைசியாக பேசுகிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், நம்ம என்னெல்லாம் பேசணும்னு நினச்சோமோ எல்லாத்தையுமே பேசிட்டு போயிடுவாங்க, நமக்கு கண்டென்ட்டே இருக்காது. அது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியிலையும் நானும் பேசணும்னு நினச்சிருந்தேன். நானும் லிங்குசாமி சாரும் 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கணும் சார். விஷால் ஹீரோ நீங்கள், ஹர் ஜெயராஜ் சார் மியூசிக்கு, பாட்டெல்லாம் கூட போட்டாச்சு, நான் மறந்து அதெல்லாம் பேசணும்னு நினச்சிருந்தேன், அது அப்படி தவறிடுச்சு. இப்போ தெரில, மேபி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக சார், நானும் ரெட் ஜெயண்டில் கண்டிப்பாக நம்ம ஒரு படம் பண்ணலாம் கண்டிப்பாக. அண்ட் லிங்கு சார் கண்டிப்பாக இந்த படத்தில் அவருடைய மிகப்பெரிய வெற்றி படங்களில் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த ஒரு பாட்டோட மேக்கிங், ஒரு பாட்டோட லிரிக் வீடியோ பார்க்கும் போதே அந்த டீமோட எஃபர்ட் அவர் நல்லா தெரியுது. ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாசன் சார், வயலண்ட்டாக செலவு பண்ணியிருக்கீங்களா, ஒரு பாட்டுக்கே 3 கோடியா, இத்தனைக்கும் டிஎஸ் தேவி வேற 25 லட்சம் ரூபா கம்மி பண்ணியிருக்காரு, ஒரு 4 இடத்துல போட்டுருந்தா ஒரு 1 கோடி அதிலே கம்மி பண்ணிருக்கலாம் சார், 4 பாட்டு போட்டு அவர் பேர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். ஆதி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு டைரக்டர் சொன்னார், கண்டிப்பாக நானும் காத்துட்ருக்கேன் அந்த படத்தை பார்க்குறதுக்கு. அண்டு கிருத்தியா கீர்த்தியா கிருத்தி ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடி இருக்கீங்க,
நான் நீங்கள் பேச வரும்போது டேரக்டர் கேட்டேன் அவங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு. அவர் அவங்க தெரியாது அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் வந்து பயங்கரமாக லோக்கல்லாம் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, விசில் அடிக்கிறீங்க. அது இப்போ பால சார் படம் வேறு நடிச்சிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு, அவரோட ட்ரைனிங்கா? ஆல் தி பெஸ்ட். அண்ட் ராம், அவரோட நடித்த படங்கள் நான் எதுவும் பார்த்ததில்லை, தெலுங்கு படங்கள் பெருசாக பார்க்கறதில்ல. இப்போ தான் இந்த புஷ்பா பண்ண வேலை, இப்போ தான் அந்த தெலுங்கு படங்கள்லாம் பேன் இண்டியாவாக ஆகி இப்போது தமிழ் படங்கள் இங்கே தமிழ் மக்கள் தமிழ் படத்தை ஓட வைக்கிறாங்களோ இல்லையோ, நல்ல படங்கள் அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஓட வச்சிடுறாங்க. அந்த தைரியத்தில் தான் இப்போ எல்லோரும் பேன் இண்டியா ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு தமிழுக்கும் வந்துடுறாங்க. தமிழ் படங்களை குறை சொல்கிறேன்னு யாரும் கண்டென்ட் எழுதிடாதீங்கப்பா. ஏற்கனவே நல்ல படங்களை தமிழ் மக்கள் கண்டிப்பாக ஓட வைப்பாங்க, அந்த நம்பிக்கையில் தான் இந்த படமும் இவங்க எடுத்திருக்காங்க. நானும் ராமும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம். நான் வந்து எனக்கு தெலுங்கு தெரியாது, அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. எனக்கு அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. சரி, நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அப்போ தான் லோக்கல், அவர் லோக்கல் எல்லாம் இங்கேருந்து சென்னையில் தான் போயிருக்கிறாங்க இம்போர்ட்டு. ஒரு 5 மினிட்ஸில் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அண்ட் வெல்கம், வருக வருக ராம். கண்டிப்பாக இந்த தமிழ் திருவிழகம் உங்களை கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு, உங்களுடைய கடுமையான உழைப்பு இந்த ஒரு பாட்டிலே தெரியுது. அது படம் ஃபுல்லாக நீங்கள் கொட்டியிருப்பீங்க, கண்டிப்பாக இங்கே டைரக்டர் சார் வாங்கியிருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அண்ட் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், எல்லோரும் இந்த பாட்டுக்கு இப்போ உழைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நான் நம்புகிறேன். உங்களோட உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு மரியாதை கிடைக்கும். July 14th பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னார் சார். பரவாயில்ல, ரெடியானே எனக்கு படம் காட்டுங்க. அதெல்லாம் இல்லை, அதுக்காக நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. என்ன தேவையில்லாம் மாட்டி விட்டுறாதீங்க, இருக்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியல என்னால். கண்டிப்பாக படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். ஓ, அதில் இதாக கழிச்சுக்கலான்றீங்களா? கண்டிப்பாக படம் காட்டுங்க சார், அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அந்த வெற்றிக்கான அந்த தேடல். சார் விவேகா சார், இந்திக்கு போக போகிறீங்களா? போஸ், எல்லாரையும் நிறைய பத்திரிகை நண்பர்கள், புகைப்பட நண்பர்கள், விக்னேஷ் நண்பர், நானும் விக்னேஷ் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம், நடிச்சிருக்காரு என் ஃப்ரெண்டாக. எனக்கும் ராமுக்கும் ஆக்சுவலாக ஒரு கனெக்ட் இருக்குது. இப்போ பேசும்போது தான் நான் சொல்லிட்டுருந்தேன், அவரோட போன படம் ரெட்னு ஒரு படம் பண்ணியிருந்தார், ரெட் தானே, அது வந்து தடமோட ரீமேக். தடம் ஸ்கிரிப்ட் வந்து மகிழ் திருமேனி வந்து எனக்காக எழுதி எனக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கடைசியில் அது டைம் கிடைக்காம அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மகிழோட அடுத்த படம் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் வந்து நானும் விக்னேஷ் நடிச்சிருக்கிறோம். நிறைய பத்திரிகை நண்பர்கள், லிங்கசாமி சாரோட உறவினர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். யார் பேர் விட்டுருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. அந்த என்டையர் டீம் சார், சுரேஷ் சந்திர சார், குறைக்கிறீங்க. தெரியல கொடுத்துட்டு இங்கே வந்திருக்கிற மீடியா அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஃபஸ்ட் டைம் தமிழ் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். கூப்பிட்ட உடனே வந்தீங்க. உங்களை பற்றி ஒன்று சொல்லணும். ஜென்ரலாக நம்ம தப்பு பண்ணால் அந்த விஷயம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும், நல்லது பண்ணால் ஸ்ப்ரெட்டே ஆகாது, பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த டைமில், சோஷியல் மீடியா டைமில், நீங்கள் பண்ண நல்லது, இந்த தமிழ்நாட்டில் பண்ண நல்லது அங்கே ஆந்திரா தெலங்கானா வரைக்கும் கேட்குது. ஸோ எவ்வளோ நல்லது பண்ணால் அவ்வளோ சவுண்டு வரும்னு இப்போ தான் தெரியுது. ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் லான்ச்சிங் திஸ். எங்கே ஸ்டார்ட் பண்ண தெரியல, அவ்வளோ இருக்குது. ஐ ஸ்டார்ட் ஆஃப் வித் டிஎஸ்பி. டிஎஸ்பி அண்ட் ஐ எங்களோட 7வது படம். ஆனால் இந்த படம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுது. அதுக்குன்னா இப்போ வரைக்கும் 6 ஃபிலிம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் தெலுங்கில் வந்தது. இந்த படம் மட்டும் எல்லா சாங்ஸும் ஃபஸ்ட்டு தமிழில் வந்துச்சு. ஸோ எல்லாம் எனக்கே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு கேட்குறது. அண்ட் ஹீஸ் வின் நோ ஹீஸ் நோன் மீ சென்ஸ் ஐ வாஸ் 17. சின்ன பையன்லேருந்து தெரியும். அண்ட் இட்ஸ் அ வெரி லாங் ட்ராவல். அண்ட் ஹீஸ் பீன் லைக் மை எல்டர் பிரதர். ஸோ நான் ஃபஸ்ட்டு தமிழில் லான்ச் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணிட்டு இப்போ இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்தாங்க. அண்ட் தேங்க்யூ தேவி, யூல் ஆல்வேஸ் பி இன் மை ஹார்ட். அண்ட் நாங்கள் பண்ண எல்லா படமும் மிகப்பெரிய ஹிட்ஸ் அங்கே ஆடியோ. ஸோ இதுவும் அப்படி தான் இருக்கும்.
அதுக்கு வேற லெவலில் இருக்கும் அது. ஆனால் கண்டிப்பாக நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட சாங் பார்த்துருக்கீங்க இப்போ தான். ஸோ அந்த லாவிஷ் செட்ஸு அந்த சாங் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணது நம்ம சிட்டூரி சார் அண்ட் பவன் சார், எங்கள் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ். இப்போ தான் வராங்க நியூ ப்ரொடியூசர்ஸ். ஆனால் வரும்போது ஒரு சவுண்டோட வராங்க வாரியரோட, அதுவும் தமிழ் தெலுங்கு பைலிங்குவில் வராங்க. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சார். அண்ட் அப்படியே தமிழில் நம்ம போஸ் சார், நீங்கள் எப்போ தூங்குறீங்கன்னு தெரியல, டே அண்ட் நைட் பண்ணிட்டே இருக்கீங்களே. பட் தேங்க்யூ ஸோ மச் சார். ஒன்றே ஒன் போஸ் சார்னா அப்படியே நம்மளை ராஜா மாதிரி பார்த்துப்பாருன்னு ஒரு சின்ன இது வந்துச்சு இப்போ. அண்ட் சுஜித் சார், அவங்க ஸ்பெண்ட் பண்ணது அப்படி காமிச்சிட்டிங்க. ஸோ அந்த லாபிஷ் செட்ஸை சும்மா ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, அப்படி காமிக்கிற சினிமாட்டோகிராஃபர் கூட வேணும். ஸோ அவர் லூசிஃபர் பண்ணார். ஸோ அப்படியே அவ்வளோ நல்லா காமிச்சாங்க. அண்ட் கிருதி ஷெட்டி, யூ பின் யூ எக்ஸ்ட்ரீம்லி பிரிட்டி, எஸ்பெஷலி அந்த டுட்டு டுட்டுலாம் பண்ணும்போது ஒரு சின்ன பொண்ணு பண்ண மாதிரி இருக்குது. ஸோ செம்ம க்யூட்டாக இருக்கா. அண்ட் இட்ஸ் பின் ஃபேன்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. இது ஆக்சுவலி லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ஓப்பனிங்லாம் பண்ணலாம்னு நினச்சோம், அந்த கோவிட்னால பண்ண முடியல. ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரியும் இருக்குது, ஒரு லிரிக்கல் வீடியோ மாதிரி இருக்குது. எந்த கரெக்டாக எனக்கும் தெரியல எப்படி பேசணும்னு. படம் பற்றி நிறைய பேசக்கூடாது, சாங் பற்றி பேசணும் நான் எல்லோரும் வந்துட்டீங்க. அண்ட் ஆதி பிரதா, இந்த படத்துக்கு ப்ளஸ் ஒரு ஒரு காயினில் ஹெட்ஸு டெய்ல்ஸ் மாதிரி இருந்தால் தான் அது ஒரு காயின் சொல்லுவாங்க. ஸோ லிங்குசர்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு ஆதி பேர் சொன்னோடனே அப்படியே எக்ஸைட் ஆகிட்டேன். எதுக்குன்னா அவருக்கு தெலுங்கில் ஒரு படம் பண்ணார் சரி பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வந்தாலும் வில்லன் ரோல் பண்ணல, எதுக்குன்னா அங்கே ஹீரோ நிறைய படம் நடிக்கிறாருங்க. ஸோ ஆனாலும் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாங்க, அப்படியே கெட்டப்போடு வந்துட்டாங்க. கெட்டப்லாம் காமிச்சாங்க, என்ன பண்ணுறாங்களா டேட் செட் ஆச்சுன்னா அப்படியே லுக்கோடு காமிச்சாங்க அந்த பல்லு அதெல்லாம். ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் டெடிக்கேஷன். அண்ட் லிங்கு சார், என்ன சொல்லணும் எவ்வளோ சொல்லணும் அவங்க பற்றி. லிங்கு சார் கேரக்டர் பற்றி ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஜென்ரலி நம்ம பற்றி பேசும்போது அவ்வளோ தெரியாது, சும்மா ஏதோ சாதாரணமாக அப்படி பேசும்போது சடனாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த திங்கிங் ப்ராசஸ் அவர் யாருன்னு அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு. ஸோ ஷூட்டிங்கில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ஆதி சார் வந்து ஒரு வாட்டி லிங்கு சார் கேட்டாங்க, எல்லாம் ஹைதராபாத்தில் ரியல் எஸ்டேட் அப்படிலாம் போயிட்டுருக்கு சார், நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். ஸ்டாக் மார்க்கெட் ஏதாவது பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். அப்போ எங்கே சார் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா என்ன காமிச்சார், அவரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு. ஸோ எனக்கு உடனே எங்கள் பெரியப்பா ஞாபகம் வந்தார். எதுக்குன்னா, யோ சொத்து சேர்க்கறது காசு இல்லையா, சினிமா எடுக்கிறது தான் காசு வேணும்னு எப்போவுமே சொல்லிட்டுருப்பாரு. ஸோ அந்த கேரக்டர் அப்போ தான் தெரிஞ்சிச்சு சார், நீங்கள் ரெண்டும் பேசுகிற நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிற கான்வர்சேஷனில் எனக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் யாருன்னு. அண்ட் என்ன அப்படியே ஒரு சொந்த புள்ள மாதிரி அப்படி பார்த்துட்டு அப்படியே காமிச்சார். ஃபஸ்ட் டைம் தமிழில் வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்மால் டீட்டெயில்ஸ் கூட அப்படி பார்த்து ரொம்ப கேர் எடுத்தார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், லைஃப்பில் நான் முதல் தடவை பார்த்த படம் தியேட்டரில் பார்த்து திருப்பியும் அப்படியே வெளில போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு, சென்னையில் தான் வெளியில் டிக்கெட் வாங்கிட்டு திருப்பியும் வந்து உட்காந்து அந்த படம் வந்து ரன்னு. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ சின்னப்பிள்ளை நானும் கொஞ்சம் கமர்ஷியல் படம் வந்த இது தான். ஸோ யா, அண்ட் நான் தமிழ் படம் எப்போலேயும் நான் ஆக்சுவலி இங்கே தான் வளர்ந்தேன், சென்னையில் தான் வளர்ந்தேன் ஃபுல்லாக. போய் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு படம் தமிழில் தான் பண்ண வேண்டியது, ஆனால் நிறைய படங்கள் அப்படியே புஷ்ஷாய் ஒரு பாயிண்டில் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இத்தனை வருஷமாக ட்ரை பண்ணுறோம் தமிழில் பண்ணணும்னு நினச்சோம், அங்கே தான் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இங்கே வரலான்னு நினச்சோம், இப்படியாச்சும் ஓகே குட். தெலுங்குல நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் திருப்பி தமிழ்லையும் பண்ணணும்னு எப்படியும் இருந்தது, என்னடா ஒர்க் அவுட் ஆகமாட்டுங்க யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த பை லிங்குவலில் தான் பண்ணணும்னு அப்படி எழுதியிருக்காரு. ஸோ பை லிங்குவலுக்கு தான் ஏ சார் காப்பிரைட்ஸ். ஆமாம், அதேவியோட காப்பிரைட்ஸ் தான் அது. ஸோ யா, இன்னும் நிறைய பேசணும், அதெல்லாம் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் பேசுவேன். இப்போதுக்கு தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங், அண்ட் ஐல் டேக் யூ பிளெஸிங்ஸ் இன் லீவ். தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ கம் ஆன் பேபி லெட் கோ ஆன் அ புல்லட்டு. இதோ புல்லட் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறது யூடியூப்ல. இது பல மில்லியன்கள் தாண்டி பில்லியன் போகக்கூடிய பாடலாகவும் அமையணும்னு என்டையர் திரை படக்குழுவினருக்கும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த நிகழ்வில் அடுத்தடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காகவும் அண்ட் இந்த படத்தில் பணிபுரிஞ்ச தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவும் அந்த என்டையர் க்ரூ இங்கே வந்து பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் கிறிஸ்பான ஒரு நிகழ்வாக தான் அவங்க அரேஞ்சே பண்ணியிருக்காங்க. அதனால தைரியமாக நீங்கள் உங்களுடைய கேமராக்கள் ஆன் பண்ணலாம். மெமரி கார்டு தீர்ற அளவு இங்கே யாரும் பேச போகிறது இல்லைங்கிறத முன்கூட்டியே நாங்கள் சொல்லிடுறோம். யாரும் எந்த பதட்டமும் இல்லாமல் லைவ் அடிக்கலாம், டேட்டா பேக்கும் தீர்ந்து போகாது. மொத்த நிகழ்வே ஒரு 40-45 நிமிடங்கள் தான் இருக்க போகுது. அதற்கு நடுவில் நம்ம அந்த லான்ச்சையும் பார்க்க போகிறோம். அதோடு தொடர்ந்து இங்கே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அவர்களும் பேச போகிறாங்க. இந்த அருமையான வெள்ளிக்கிழமையின் பொன்மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கே பயங்கர ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இங்கே இந்த பாடலை வெளியிட்டு உதவ வந்திருக்கும் ஐயா உதயநிதி அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏன்னா நாளைய தமிழகம் நம்பிக்கை அவர் தான். அவருக்கு முன்னாடி நான் நிறைய கவியரங்கங்கள் பண்ணியிருக்கேன், ஒரு கவியரங்கம் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். உங்களை நினச்சி நிறைய கவியரங்கங்கள் உங்களை பற்றி நான் பாடியிருக்கேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஏன்னா அதில் கோடிக்கணக்கானவர்களின் அறிவு கண்ணை திறந்த ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய திரை கதாநாயக பிம்பமாக இருக்கக்கூடியவர் உதயநிதி அவர்கள். அவர் இங்கே வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. சார் வணக்கம் சார். அதாவது ரொம்ப ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மொத உங்களையும் செங்கல்லையும் ஒப்பிட்டு கவிதை பண்ணது நான் தான். ஒரு செங்கல்லை கையில் எடுத்துக்கொண்டு செங்கோட்டையிலே அதிரச் செய்த சிங்கமே என்று உங்களை நான் பாடியது நினைவு இருக்கிறது. இன்னைக்கு அந்த செங்கல் என்பதே அந்த செய்தியே உங்கள் மகுடத்தில் ஒரு மாணிக்க கல்லாக மாறி போயிருப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு எனக்கு வணக்கம், உங்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் பணியாற்றின அனுபவம் ரொம்ப அற்புதமான அனுபவம். லிங்கசாமி சாரை பற்றி நான் சொல்ல வேணாம், அவர் மிகப்பெரிய லெஜண்ட், எவ்வளோ பண்ணியிருக்காரு. அவருடைய முதல் படத்திலேருந்து நான் பாடல் எழுதிட்டு வந்திருக்கேன். அவருடைய ஆனந்தம் படத்தில் அவரை நான் எப்படி பார்த்தனோ அதே வேகம், அதே தேடல், அதே ஒரு ஆர்வம் எல்லாமும் கொண்டவராக, ஆனால் அதை விட 100 மடங்கு அனுபவமும் நேர்த்தியும் கொண்ட படமாக இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படமாக வந்திருக்கிறது. ஏன்னா அங்கங்கே சில காட்சிகளை எனக்கு காண்பித்தார். ஒவ்வொரு காட்சியும் ஒரு ஹைக்கு கவிதை மாதிரி. இந்த படத்தை பார்க்கும்போதே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றிக்கான ஒரு தொடக்கம் என்கிற அளவுக்கு மிக அற்புதமான ஒரு படமாக லிங்கசாமி அவர்கள் இயக்கியிருக்கிறார்கள். அப்படி இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் எழுதியிருக்கேன். அதில் இந்த புல்லட் சாங்கை பற்றி பயங்கரமாக முதல்ல, அதாவது பிரகுதியாவ மாஸ்டர் அவர்கள் அந்த பாட்டை கேட்டுட்டு இது வந்து வேற மாதிரி லெவல் பாட்டு அப்படின்னு. அதே போல் பாடிக்கொண்டிருக்கும்போது சிம்பு அவர்கள் பாடி முடிச்சுட்டு வந்த உடனே இந்த ஸ்டெப்பை எப்படி நீங்கள் போட்டீங்க, இந்த ஸ்டெப்பை எப்படி பண்ணீங்கன்னா, அந்த டான்ஸை வந்து அவ்வளோ புகழ்ந்து பண்ணிட்டு இருந்தார் ராம் பொத்ரேனி சார். மிக அற்புதமான ஒரு டான்ஸ் அந்த படத்தில் பண்ணியிருக்காரு. படம் முழுக்கவுமே அவர் பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக தமிழகத்துக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருப்பதை இந்த படத்திலே நான் பார்க்கிறேன். எங்கள் தேவி ஸ்ரீபிரசாத் சாரை பற்றி சொல்லவேனா, கடந்த 15 ஆண்டுகளாக அவருடைய எல்லா படங்கள்லையும் நான் பாடல் எழுதியிருக்கேன். எல்லாமே மாசிட்டு பெரிய வெற்றி பாடல்கள். கந்தசாமி பாடல்களாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், எந்த பாடல்களாக இருந்தாலும் அவருக்கு நான் எழுதின பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பாடல்கள். அதே போல் நீங்கள் புஷ்பா பாடல்களை பற்றி சொல்லவேனா, இந்தியா முழுக்க தான் அந்த பாடல் ஹிட்டுன்னு இல்லை, திடீர்னு பார்த்தா பங்களாதேஷ்லேருந்து ஸ்ரீவெள்ளி கஜல் பாட்டில் சேர்த்து ஒரு பாட்டு பாடி அங்கேருந்து வருது. அங்கே பார்த்தா உஸ்பெகிஸ்தான்லாம் அந்த பாட்டு வருது. உக்ரைனில் மட்டும்தான் பாட்டு இல்லைன்னு நினைக்கிறாங்க, ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிறதுனால அங்கே மட்டும். அந்தளவுக்கு ஒரு உலக இசையமைப்பாளராக இந்த பாடல் புஷ்பா பாடல்களின் மூலமாக பரிணாமம் பெற்றிருக்கிறார். புஷ்பா படத்திற்கு பிறகு வருகிற பாடல்கள் இந்த படத்திலே அமைந்திருக்கிறது என்பதனால் மிகுந்த கவனத்தோடும் மிகுந்த நேர்த்தியோடும் இந்த படத்தினுடைய பாடல்கள் வந்திருக்கின்றன. மிகச்சிறப்பான பாடல்களாக இருக்கும். ஒரு பாடல், ஒரு பாடலுக்கு மேலே அடுத்த பாடல், அதுக்கடுத்த பாட்டுன்னு ஒவ்வொரு பாட்டும் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. நிச்சயமாக இந்த வாரியர் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக, தென்னிந்திய சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அந்த வகையில் இந்த மாபெரும் வெற்றி படத்தில் நான் அனைத்து பாடல்களும் எழுதுவதற்கு காரணமான இயக்குனர் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் அவர்களுக்கும், மற்றும் ராம் பொத்ரேனி அவர் மிகச்சிறந்த ஒரு நண்பராயிட்டார் இந்த படத்தினுடைய ஒரே சந்திப்பிலே. ஹலோ, ரொம்ப தமிழ் தெரியாது, ஆனால் சின்ன சின்ன தமிழில் நம்ம பேசலாம் பரவாயில்ல. இது ஒரு நான் முன்னாடி இங்கே சென்னையில் வந்து ஒரு சின்ன படம் பண்ணியிருக்கேன், பாவநாசம் சொல்லுவான், திருசியத்தில் தமிழ் படம். இது எனக்கு ரொம்ப நாளாக நம்ம படம் பார்த்து வந்ததே, நம்ம படத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டது எல்லாம் ரன்னு நல்ல படம் பார்த்து தான். அதோட தலைவர் இங்கே இருக்குது, அவர் கூட படம் பண்ணுறதுக்கு கடவுள் கொடுத்து வச்ச படம் தான் இது. அப்புறம் வந்தால்
இந்த டீம் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிச்சு. அதனால கொஞ்சம் நல்லா பண்ண வச்சிருக்கேன், நல்லா பண்ண முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் யா, யூ கேன் சீ த விஷுவல்ஸ் அண்ட் யூ கேன் சீ த த ஃபுல் எனர்ஜி ஆஃப் லிங்குசாமி சார் இன் த ஃபிலிம். ஸோ ஆஃப்டர் த ஃபிலிம் ரிலீஸ் யூ கேன் கால் ஹிம் ஆஸ் எ வாரியர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சார். தேங்க்யூ. My special thanks to Srinivasa Chittoor sir. Thank you for this opportunity. Sandakozhi padam paathalanda Lingusami sir ku periya fan. Andha maari oru padam, andha maari oru director sir kitta eppodu pannuvana appdi edhirpaartha tarunathula enakku indha maari chance kodutharu enga producer sir. Appadiye Ram sir padam pannanumnu romba aasai. Lover boy super. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் டைரக்டர் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஹீரோ சார் அண்ட் எவ்ரிபடி வணக்கம். இது வாரியரோட ஃபர்ஸ்ட் இவெண்ட், இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு தமிழ் ஃபிலிம்ஸில் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் இஸ் பையா. அவரோட டைரக்டர் லிங்குசாமி சார்கிட்ட ஒர்க் பண்ணுறது நான் லக்கியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மை கோ ஸ்டார் ராம் எனர்ஜியோட பவர் ஹவுஸ், லைக் லுக்கிங் அட் ஹிம் இட் மோட்டிவேட்டட் மீ டு பி மோர் எனர்ஜெட்டிக் அண்ட் டூ பெட்டர். அண்ட் ஸ்ரீனிவாஸ் சார், விஷிங் யூ ஸோ மெனி மோர் சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம்ஸ். டிஎஸ்பி சார்கிட்ட என்னோட செகண்ட் ஃபில்ம் உப்பனாவும் இட் வாஸ் அ மியூசிக்கல் ஹிட், இதுவும் ஒரு மியூசிக்கல் ஹிட் ஆகணும் என்ன ப்ரே பண்ணுறேன். அண்ட் ஷேகர் மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணார், ஹி வாஸ் ஸோ ஈஸி டு ஒர்க் வித். இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் ஹிம். ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட் கொடுத்தாரு அண்ட் ஹி வாஸ் ரியலி நைஸ் பிகாஸ் This is like my second dance song, so I really needed that comfort. Thank you to his team, Grishma and everyone. And hope you all enjoyed the song. Tamil lendu uppena tamil la release aale anna modal lendu enakku tamil lendu support pannitaru, love pannitaru. So tamil fans ku romba romba nandri. Thank you so much everyone. Actually neenga idhula whistle mahalakshmi appdin or character pannirkinga nu sonanga. அந்த கேரக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கும் படத்துல அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஒரு விசில் அடிச்சு காட்ட முடியுமா சார்? இது பண்ணலாமா? டைரக்டர் ஆக்சன் சொன்னாதான் நீங்க விசில் அடிப்பீங்களா சார்? ஒரு ஆக்சன் சொல்லிருங்க சார். அடேங்க அப்பா, பிரஸ் மீட்டில் விசில் அடித்த நடிகை கீர்த்தி. நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். டப் பண்ணுங்க சாரி, போஸ்ட்ல போஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர் சார், தேங்க் யூ, தேங்க் யூ மகாலட்சுமி, தேங்க் யூ சோ மச். இந்த குவெஸ்டன் பேப்பர் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு, இதையே லீக் பண்ணிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம், பிரஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மாலை வணக்கம். சீஃப் கெஸ்ட் வந்திருக்கிற உதயநிதி சாருக்கும் வணக்கம். வாரியர் லிங்குசாமி சார் ஸ்கெட்ச் பண்ண அந்த கேரக்டர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் யூஸ்வலாக டைரக்டர்ஸ் அண்ட் கேமராமேன்ஸ் வந்துட்டு ஹீரோயின் நடிக்கும்போது ரொம்ப ரசித்து ஷூட் பண்ணுவாங்க, பட் ஒரு வில்லனை ஷூட் பண்ணும்போது அவ்வளோவே ரசித்து இப்படி பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து அவர் அந்த கேரக்டர் வந்து இன்னும் நல்லா டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். தேங்க்யூ சார், லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ. அண்ட் வெல்கம் ராம் டு தமிழ். தமிழ்நாட்டில் வந்துட்டு வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்கில் always appreciated here, welcome here. And DSP avula partnerave romba peppy irukum, plus Silambarasan paadi irukkaru kandippa indha paattu super hit avum, adhe mari indha padamum Lingusami sir ellam padangal mari ram paya mari oru fresh commercial kandar avum kandippa super hit avum solla nambaren. Thank you. Uni photo var DSP la uniform ah hit kuduthavar dhaan DSP. Thank you.